வசூல் சக்கரவர்த்தி மோகன் 80களின் வசூல் ராஜா மோகன். நடனத்தால் ஜெயித்தவர்கள் உண்டு, ஸ்டைலால் வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆக்ஷன் சண்டையாலும் அதிரி புதிரி வசன டெலிவரியாலும் கொடி நாட்டியவர்களும் உண்டு. இவர்கள் அத்தனை பேரும் இருந்த காலகட்டத்தில் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வந்தார் அவர். நடனத்தால் அசத்தினார், அவருக்கென ஸ்டைல் வைத்துக் கொண்டார். தேவையான ஆக்ஷனையும் வசனத்துக்கு தேவையான சரியான முகபாவங்களையும் கொண்டு மக்களின் மனதை கொள்ளை கொண்டார். அந்த செல்லமான கொள்ளைக்காரர் நடிகர் மோகன். கன்னட படத்தில் அறிமுகமானார். இன்று வரை கன்னடத்தில் கோகிலா மோகன் என்றே சொல்லி வருகிறார்கள் ரசிகர்கள். மார்கழி பணியில் இருந்து வெளிவரும் நிலவென மூடு பணியில் தமிழுக்கு அடியெடுத்து வைத்தார் மோகன். இயக்குனர் மகேந்திரனின் நெஞ்சத்தை கிள்ளதையில் பருவமே புதிய பாடலை பாடு என்று நம்மையும் ஜாகிங் அழைத்து சென்றார். மைக் என்றாலே தமிழகத்து மக்களுக்கு மோகனே நினைவுக்கு வருவார். மைக்கை பிடித்தால் எஸ்பிபி பாடுகிறாரா, கிருஷ்ணச்சந்தர் பாடுகிறாரா, மோகனே பாடுகிறாரா என்று குழம்பி தவித்து கிறுகிறுத்து போனார்கள் ரசிகர்கள். மைக்கையும் தாண்டி மோகனின் நடிப்பில் இருந்த யதார்த்தமும் இயல்பும் அவரை எல்லா களத்துக்குள்ளும் விளையாட வைத்தன. மோகன் படமா கதை நல்லா இருக்கும், மோகன் படமா பாட்டு நல்லா இருக்கும், மோகன் படமா குடும்பத்தோடு பார்க்கலாம், மோகன் படமா 100 நாள் ஓடிரும், மோகன் படமா கலெக்ஷன் அள்ளிரும், மோகன் படமா லாபம் நிச்சயம் என்று 80களின் மொத்த கைத்தட்டல்களையும் ரசிக மனசுகளையும் வசீகரித்தார் மோகன். தனக்கென ஒரு ரூட் போட்டு தானே தன்னை செதுக்கி கொண்டு கோடம்பாக்க சிகரத்தில் கொடி நாட்டினார். எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினிக்கு பிறகு மோகன் ஹிட்ஸ் என்று கேசட்டுகளும் சீடிகளும் சக்கை போடு போட்டு கொண்டிருக்கின்றன இன்றைக்கும். எவருடைய சாயல்களும் இல்லாமல் 80களின் வசூல் சக்கரவர்த்தியாக ஜொலித்து கலக்கிய மோகன் வாழ்க, இன்று போல் என்றும் வாழ்க. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே, தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே.